அகைன் ஒரு கான்வர்சேஷன் வருது, என்னன்னு பாப்போமா. How many times of this eraser length will be equal to the length of this pencil? இந்த பையன் கேக்குறான், இந்த பையன் என்ன இருக்கு, ஒரு பென்சில் இருக்கு, ஒரு எரேசர் இருக்கு, என்ன கேக்குறான் அப்படின்னா, இந்த பென்சிலோட அளவு வந்து எத்தனை எரேசர் வச்சா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அதாவது இந்த பென்சிலோட ஹைட்டுக்கு இந்த எரேசரை எத்தனை தடவை வைக்கணும் அப்படி சொல்லிட்டு கேக்குறான். இப்ப பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அந்த பையன் என்ன கேக்குறான் அப்படின்னா, இங்க ஒரு பென்சில் இருக்கு, நான் ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டா அந்த பையன் எரேசர் சொன்னான், இந்த ஷார்ப்னர் எத்தனை தடவை வச்சா இந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்ட்டு கேக்குறான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க வச்சாச்சு, கரெக்டா வச்சாச்சா, இந்த இடத்துல முடியுது, இங்க மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து அதுக்கு மேல வைங்க, கரெக்டா வச்சாச்சா. அடுத்து எங்க பாருக்கு, இங்க இருக்கு, மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து அதுக்கு மேல வைங்க, வச்சாச்சு. அடுத்து எங்க இருக்கு, இங்க இருக்கு, மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வைக்கணுமா, வச்சாச்சு. அதாவது இங்க பாருங்க, ஹாஃப் இதுதான் வருது, ஓகேங்களா, இதுக்கு மேல வரல. அப்ப பாருங்க, இங்க ஒரு தடவை வச்சோம், அடுத்து ரெண்டு, இது எடுத்துருங்க, மூணு, இங்க ஒரு ஹாஃப். ஆக மொத்தம் எவ்வளவு வருது, 1, 2, 3 and half வருது, 3 and half, ஓகேங்களா. அதாவது இந்த எரேசர் வந்து மூன்றரை தடவை வச்சா இந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், சரிங்களா. அததான் அந்த பையன் கேக்குறான். அவன் இங்க என்ன கேக்குறான், இந்த எரேசரை எத்தனை தடவை வச்சா இந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஈக்குவலா வரும்னு கேக்குறான். இந்த பொண்ணு வந்து அதுவே கெஸ் பண்ணுது, வச்சுலாம் பாக்கல, ஒரு தோராயமா ஒன்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஐ கெஸ் இட் வில் பி 5 times. அது சொல்லுது, ஒரு தடவை 5 தடவை வச்சா வந்து ஈக்குவல் ஆகலாம். இந்த பொண்ணு சொல்லுது, மை கெஸ் இஸ் 3 times. இது சொல்லுது, நான் வந்து 3 times வச்சா வந்து ஈக்குவல் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுது. இந்த பையன் என்ன சொல்றான், ஓகே நீங்க யாருதான் கரெக்ட்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செக் பண்றான். ஓகே லேட்டஸ்ட் மெஷர் அண்ட் ஃபைன், மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறான். எரேசர் வந்து நம்ம இப்ப வச்சோம்லப்பா ஷார்ப்னர், அந்த மாதிரி எத்தனை தடி வைக்கிறான், 1, 2, 3, 4 times வச்சா அந்த பென்சிலுக்கு ஈக்குவல் ஆகுது. லென்த் ஆஃப் தி பென்சில் இஸ் 4 times தி லென்த் ஆஃப் தி எரேசர். பென்சிலோட லென்த், பென்சிலோட நீளம் அப்படிங்கறது இந்த எரேசரோட நீளம் மாதிரி 4 times, ஓகேங்களா. ஏன்னா 4 times வச்சாதான் அந்த பென்சிலோட லென்த்துக்கு ஈக்குவல் ஆகுது. உடனே இந்த என்ன சொல்லுது, இந்த பொண்ணு வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா 5 times சொன்னுச்சு. அப்ப என்ன பண்ணிச்சு, இங்க 4 தான் வருது, இந்த பொண்ணு வந்து அதிகமா சொல்லிச்சு, அதான் சொல்லுது, ஓ மை கெஸ் இஸ் மோர், நான் வந்து நிறைய வந்து கெஸ் பண்ணிட்டேன். இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, 3 சொன்னுச்சு, இந்த பொண்ணு கம்மியா சொல்லிடுச்சு, இப்ப மை கெஸ் இஸ் லெஸ், என் கெஸ் வந்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ் அப்சர்வ் தி மெஷரிங் டூல், கெஸ் அண்ட் ரைட் தி லென்த் ஆஃப் தி ரியல் ஆப்ஜெக்ட் பை கெஸ்ஸிங், தென் யூஸ் தி மெஷரிங் டூல் அண்ட் ரைட் தி மெஷர்ட் வேல்யூ. அது என்ன சொல்றாங்க, சேம் இந்த கான்வர்சேஷன் என்ன நடந்ததோ அதுதான் பண்ண சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் டு பி மெஷர், அதாவது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மெஷரிங் டூல், அது எதை வச்சு மெஷர் பண்ணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. கெஸ் வேல்யூ, அதாவது வந்து இந்த டேபிள்ல இந்த கிரையான்ஸ்ல வந்து அவங்க மெஷர் பண்ணி சொல்றாங்க. நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்றோம், இந்த பொண்ணு என்ன சொன்னது, பார்த்தோன்னே வந்து 5 times இருக்கும் அப்படின்னு, இந்த பொண்ணு என்ன சொல்லி 3 times இருக்கும்னு சொல்லி அது கெஸ் பண்ணி சொன்னிச்சு. அதே மாதிரி நீங்களே வந்து பார்த்தோன்னே ஒரு கெஸ்ஸிங் பண்ணிக்கணுமா. இப்ப நீங்களே பாருங்க, ஒரு அப்பாரிஸ்மெண்டா இதை வச்சா எத்தனை தாட்டி வரும் அப்படின்னா, ஒரு 5 times வரும்னு வச்சுக்கோங்க, கெஸ் பண்ணிடுறேன் நானு. இப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, கெஸ் பண்ணிட்டு இந்த கிரையான்ஸ் அந்த டேபிள்ல மெஷர் பண்ணணும். நான் இப்ப பண்ணலப்பா பென்சில் ஷார்ப்னர், அதே மாதிரியே மெஷர் பண்ணி எத்தனை வருதுன்னு சொல்லி மெஷர்ட் வேல்யூ இங்க எழுதணும், சரிங்களா. உங்க வீட்டுல வந்து ஒரு டேபிள் கண்டிப்பா இருக்கும், அந்த டேபிள்ல நீங்க ஒரு கிரையான்ஸ் வச்சிருப்பீங்களா, அந்த கிரையான்ஸ் எடுத்து நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி ஒரு வேல்யூ எழுதிக்கங்க. வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க மெஷர் பண்ணி எழுதணும், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, டஸ்டர் பிளாக் போர்டு இருக்கு, அதே மாதிரிதான் நம்மளே ஒரு அசியூம் பண்ணிட்டு இங்க எழுதிக்கணும், அடுத்து அதை மெஷர் பண்ணி இங்க எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, உங்க டோர், வீட்டு டோர் இருக்கு, டோர் வாசப்படி, உங்க பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ வச்சு உங்க வாசப்படி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க மெஷர் பண்ணி ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணி எழுதிட்டு அடுத்து மெஷர் பண்ணி எழுதுங்க. அடுத்து பாருங்க, புக் இருக்கு, ஷார்ப்னர் இருக்கு, அப்ப வந்து புக் இது ஷார்ப்னர் எத்தனை தடவை வரும் நீங்க கெஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெஷர் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்க, உங்களோட விண்டோ இருக்கு, கலர் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணணும், சரிங்களா. இதெல்லாத்தையும் நீங்க பினிஷ் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரை திஸ், கலர் தி ஸ்கொயர் டு மேட்ச் தி லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், கவுண்ட் தி கலர் ஸ்கொயர் அண்ட் ரைட் தி கவுண்ட் இன்சைட் தி சர்க்கிள். என்ன பேர்ல சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன, ஃபர்ஸ்ட் பென் கொடுத்திருக்காங்க, எரேசர், இங்க பாக்ஸ், இங்க ஒரு பென்சில், இங்க ஒரு கிரையான் கொடுத்திருக்காங்க. இது வந்து எத்தனை கட்டத்துக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, கலர் பண்ணணுமா. கலர் பண்ணிட்டு கலர் பண்ண கட்டத்தை எவ்வளவு இருக்குன்னு ஸ்கொயர் செட் கவுண்ட் பண்ணி இந்த ரவுண்ட் குள்ள எழுதணும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் பண்ணலாமா, இந்த லெட் அப்படிங்கறது பென் எது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணும், கலர் பண்ணணும், கலர் பண்ணிக்கங்க. கலர் பண்ணியாச்சு, இப்ப என்ன பண்ணு, கலர் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்க சர்க்கிள் எழுதணும். எத்தனை கட்டம் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 4 வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும், 4. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு எரேசர் இருக்கு, எரேசர் எங்க இருக்கு, ஒரு கட்டம் வரைக்கும் தான் இருக்கு, அப்ப இது வரைக்கும் தான் இருக்கு. இப்ப இது வரைக்கும் தான் நம்ம கலர் பண்ணணும், கலர் பண்ணுங்க. கலர் பண்ணியாச்சு,
எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணுமா? ஒரு கட்டம் தான் இருக்கு. இப்போ என்ன எழுதணும்? 1 தான் எழுதணும். அடுத்து பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு. இது எது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது வரைக்கும் கலர் பண்ணணும். கலர் பண்ணுங்க. கலர் பண்ணியாச்சு. இப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுமா? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. எத்தனை இருக்கு? 5 இருக்கு. எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பென்சில் இருக்கு. இது எத்தனை கட்டம் வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் இருக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம கலர் பண்ணணும். கலர் பண்ணுங்க. கலர் பண்ணியாச்சு. அடுத்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணுமா? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கிரையான் இருக்கு. கிரையான் இது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் தான் இருக்கு. அப்ப கலர் பண்ணணும். கலர் பண்ணுங்க. கலர் பண்ணியாச்சு. அடுத்து கவுண்ட் பண்ணணும். எத்தனை? 1, 2 காட்டம் இருக்கு. 2 ஸ்கொயர்ஸ் இருக்கு. கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேங்களா? பாருங்க, அப்சர்வ் தி டேபிள் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். நம்ம ஃபில் பண்ணோம்ல, இதுல இருந்து ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இதை வச்சு அதுக்கு ஆன்சர் எழுதணும் கரெக்டா. க்வெஸ்சன் பாருங்க, விச் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் தி சேம் லென்த். எந்த 2 ஆப்ஜெக்டோட லென்த் வந்து சேமா இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, எந்த 2 ஆப்ஜெக்டோட லென்த் சேமா இருக்கு? இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஜெக்டோட லென்த் என்னதுப்பா? சேம். என்ன ஆப்ஜெக்ட் பாருங்க? இங்க பென், பென்சில். அப்ப பென் அண்ட் பென்சில் எழுதிக்காங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, விச் இஸ் தி லாங்கஸ்ட் ஆப்ஜெக்ட். இங்க கொடுத்திருக்கிறதுல வந்து எது பெரிய ஆப்ஜெக்ட், லாங்கஸ்ட் ஆப்ஜெக்ட் கேக்குறாங்க. நம்ம இங்க மெஷர் பண்ணதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் எது பெருசு. 5 தான். ஓகேங்களா? அப்ப இதான் வந்து இங்க இருக்கிறத விட 5 தான் பெருசு. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் தான் லென்த் அதிகமானது, லாங்கஸ்ட் லென்த் உரியது. அப்ப இது என்ன ஆப்ஜெக்ட்? பாக்ஸ். அப்ப ஆன்சர் பாக்ஸ் எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் தி டோட்டல் லென்த் ஆஃப் தி பென்சில் அண்ட் கிரையான். கிரையான் பென்சில் இதோட டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. பென்சில் இங்க இருக்கு 4, கிரையான் இங்க இருக்கு 2. அப்ப 4 + 2 என்னப்பா வரும்? 6. அப்ப 6 ஸ்கொயர்ஸ் எழுதிக்காங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இஸ் தி பென்சில் பாக்ஸ் லாங்கர் தென் பென்சில்? இஃப் எஸ் பை ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்? அதாவது பென்சில் பாக்ஸ் வந்து பென்சிலை விட லாங்கரா, பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒருவேளை பெருசா இருந்தா எத்தனை ஸ்கொயர்ஸ் பெருசு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பென்சில் பாக்ஸ் இருக்கு, இங்க பென்சில் இருக்கு. பென்சில் பாக்ஸ் வந்து பென்சில் எப்படி இருக்கு? நீளமா தான் இருக்கு. அப்ப எஸ் எழுதியாச்சு. அடிஷனலா இன்னொன்னு கேக்குறாங்க, இஃப் எஸ் பை ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்? ஒருவேளை இருந்தா எத்தனை ஸ்கொயர்ஸ் பெருசுன்னு கேக்குறாங்க. பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இதை விட இது எவ்வளவு அதிகம்? 1 ஸ்கொயர் தான் வந்து அதிகமா இருக்கு. அப்ப பை 1 ஸ்கொயர் எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் இஸ் தி ஷார்டஸ்ட் ஆப்ஜெக்ட்? இதுக்குள்ளே வந்து எது சின்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. எதுப்பா சின்னது? இங்க 1 தான் சின்னதா இருக்கு. அப்ப எந்த ஆப்ஜெக்ட் இது? எரேசர் எழுதிக்காங்க. எரேசர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, திங்க் லைக் ஏ மேத்தமெட்டிஷியன். விச் அமாங் தி கிவன் டூல்ஸ் உட் பி அப்ராக்சிமேட் டு மெஷர் தி பிரிம் ஆஃப் தி ரவுண்ட் டேபிள்? பிரிம் அப்படின்னா விளிம்பு. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, இங்க மெஷரிங் டூல் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்னு பென்சில் ஒன்னு கயிறு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் டேபிளை மெஷர் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பென்சிலை யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் டேபிளை மெஷர் பண்ண முடியுமாப்பா? முடியாது. அதோட விளிம்பு அந்த பிரிம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட் லைனா இருக்கு, இப்படிதான் போகும், பண்ண முடியாது. ஆனா இந்த கயிறால இந்த ரவுண்ட் டேபிளோட பிரம்ம வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஃபிக்சிபிளா இருக்கு, ஈஸியா நம்மளால அதை மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப எது ரைட்டு? இதுதான் ரைட். டேக் பண்ணிக்கோங்க.